கிச்சன்ல என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா இறால் தொக்கு. இறால் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விரால் தொக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். விரால் தொக்கு செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், அதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெண்டு தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அதை நாலாக கீறி ரொம்ப நீளமாக இருந்துச்சு, அதனால ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பால், விரால் கழி வச்சுருக்கேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இனி இது கூட மல்லித்தலை மட்டும் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தொக்குங்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடிச்சதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் இப்படி வதங்கி வந்ததும் அதில் இந்த ரெண்டு பச்சை மிளகாய், சாரி ஒரு பச்சை மிளகாய் நாலா கீறி வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாய் ப்ளஸ் இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் இப்போது கருவேப்பிலை சேர்த்துங்க. அப்படி தான் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். பாருங்க ஃப்ரெண்ட், இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னைக்கு நான் ஒரு கிலோ இறால் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் ஆகட்டும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதுவும் சேர்த்துட்டு திருப்பி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் விரால், விரால்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கிலோ விரால், அதை வந்து இது கூட சேர்த்து இந்த மசாலா கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி பாருங்க சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நல்ல கருவேப்பிலையை பிச்சு
வச்சு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து இருக்கும், அதை நல்லா போட்டு அதையும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு கால் முடி தேங்காவை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், கட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ வந்து பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு, மசாலாலாம் கொதிக்கிருக்கு. லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா வத்தி வரணுங்க, இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சுண்டி வரும். அப்போ காமிக்கிறேன், என்ன ஒரு 20 நிமிஷம் வைப்போம். நான்வெஜ்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வத்த வச்சு நல்லா சிம்மில் வச்சு செஞ்சாதான், நல்லா ஹை ஃப்ளேமில் சாரி சிம்மில் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எவ்வளோ அழகாக விரால் தொக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துக்கிட்டோம். நான் உப்பு டேஸ்ட்டு பார்த்தேங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுமா அதுக்கப்புறமா லாஸ்டாக கொத்தமல்லி. கொத்தமல்லி தழையை தூவி அப்படியே லைட்டாக ஒரு மிக்ஸி. இப்போ முடிஞ்சிருச்சு.